வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய தகவலின்படி ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் சற்றுமுன் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளார். அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்பு? மின்வாரியத்துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே எந்த மாநிலங்களுக்கு பொருந்தும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு மின்வாரியம் பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற ரெக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பக்கத்து இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னா தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது சமீபத்தில் நடைபெற்று முடிந்த பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி 92 வாக்குறுதிகளை கைப்பற்றி ஆட்சியை பிடித்துள்ளது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் 300 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னா தற்போது முதல்வர் ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதாவது அக்கட்சி சார்பில் முதல்வர் வேட்பாளராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட பகவத்மான் கடந்த மார்ச் மாதம் 16ஆம் தேதி முறைப்படி முதல்வராக பதவியேற்று கொண்டார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாபுக்கு வந்தபோது நாங்கள் ஆட்சி அமைந்தால் இலவச மின்சார விநியோகம் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என தனது தேர்தல் வாக்குறுதியில் கூறப்பட்டுள்ளார். இச்சூழலில் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றது. இதனை முன்னிட்டு பஞ்சாபில் உள்ள உயர அதிகாரிகளுடன் இலவச மின்சார விநியோக திட்டம் நிறைவேற்றம் பற்றி தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பஞ்சாப் மாநில மின் ஒழுங்குமுறை ஆணையத்திடம் தொடர்பு கொண்ட பேசிய போது மின் கட்டணம் தொகை ஏற்பது இத்திட்டம் தவறாக பயன்படுத்தப்பட கூடாது என்பது ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட்டது. இதில் முடிவில் வரும் 16ஆம் தேதியான இன்று இத்திட்டம் பற்றி பஞ்சாப் மக்களுக்கு மிக நல்ல செய்தி கிடைத்துள்ளது. பஞ்சாபில் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற காங்கிரஸ் ஆட்சியில் ஏழைகளுக்கு இலவச மின் விநியோகம் இருந்து வருகிறது. இத்திட்டத்தில் எஸ்சி மற்றும் பிசி பிரிவினர் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளோர் 200 யூனிட் வரை இலவசமாக மின்சாரம் பெற்றுக்கொள்ளலாம் என கூறப்பட்டனர். ஆம் ஆத்மி கட்சி இலவச மின் விநியோகம் திட்ட உறுதிமொழியின்படி பொருளாதார வேற்றுமையின்றி அனைத்து வீடுகளுக்கும் 300 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என கூறியுள்ளார். அதன்படி இலவச மின்சாரம் 300 யூனிட் ஒரு வீடுகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என தற்போது பஞ்சாப் மாநில அரசு கூறப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.